வணக்கம் டீச்சர்ஸ். தொடர்ந்து தங்கள் வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நமது ஆசிரிய பெருமக்களுக்கு அவர்கள் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பாருங்கள், இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. டெட்டு தகுதி தேர்வு அரசாணை ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகிருக்குது. அரசின் அதிரடி அறிவிப்புன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மை செய்தியாகத்தான் இருக்கும். தமிழகத்தில் ஏற்கனவே 2013 டெட் தேர்வு எழுதி அதில் இருக்கக்கூடிய நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2013 டெட் தேர்வு தேர்ச்சி எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்ற அரசாணை ரத்து செய்யப்படும் என அரசு அறிவித்துள்ளது. பாருங்கள், 2 தாள்களாக நடத்தப்பட்டு வரும் இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் தேர்ச்சி சான்றிதழ் ஆயுள் முழுவதும் செல்லுபடியாகும் எனவும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. அது ஒரு புறம் இருக்க, இதற்கிடையில் வந்து 2013 டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் தகுதி தேர்வு எழுத வேண்டுமென 2018 அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்ட குழுவினரிடம் பேசிய தமிழக அரசு, கடந்த 2018 பிறப்பிக்கப்பட்ட அரசாணை 149, அதாவது மறு நியமன தேர்வு வைக்கணும் அப்படிங்கிற அரசாணை 149 வந்து ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போராட்ட குழுவினரிடம் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான நியூஸ். இதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய, நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நாம் நினைக்க வேண்டும். வாழ்த்துக்கள். உங்கள் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.